டே மச்சான், அந்த பிடிஎஃப் ரொம்ப முக்கியமாடா, அனுப்பிவிட்றா. ஏ அந்த ஒரு பிடிஎஃப் ஃபைல் படித்தா போதுமாடா, நிச்சயமாக வந்து குரூப் 4 பாஸ் பண்ணிடலாம்டா. அப்போ அதை அமிச்சு விடு. ஏ இந்த பிடிஎஃப் ஃபைல் ஓ டவுன்லோட் பண்ணுவோம், இது கண்டிப்பாக வந்துடும். ஓ இது இது அதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரேஜே நிறைய வரைக்கும் அவ்வளோ பிடிஎஃப் ஃபைல் ஒவ்வொருத்தருமே டவுன்லோட் பண்ணுறீங்க. இது முதல் தவறு. ரெண்டாவது தவறு பார்த்தீங்கன்னா, அதாவது புத்தகம், அதாவது அந்த அக்கடமி புத்தகம், இந்த அக்கடமி புத்தகம், இந்த இன்ஸ்டியூட் புத்தகம், அந்த இன்ஸ்டியூட் புத்தகம்னு சொல்லிட்டு வீட்டு நிறையா, ஓகே, வீட்டில் ஒரு அலமாரி நிறையா போகிற மாதிரி தான் குரூப் 4 புத்தகம் தான். இந்த புத்தகமெல்லாம் வீட்டு அலமாரி நடக்குது, ஆனால் அவங்க மூளை நடக்குதான்னு கேட்டால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், சரியா? மூணாவது பார்த்தா ஆன்லைன் டெஸ்ட்டு, ஓ 3000 500 தானா, சரி விட 100 தானா, அந்த ஆன்லைன் டெஸ்ட் ஜாயின் பண்ணுவோம், டெஸ்ட்டுன்னு ஜாயின் பண்ணுறோம், ஓகேவா? இதனால் யாருக்கு பெனிஃபிட், நம்மளுக்கு பெனிஃபிட்டா அவங்களுக்கு பெனிஃபிட்டா? கண்டிப்பாக மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணணும்பா. ஏன் சொல்கிறேன்னா, அதாவது நம்ம என்ன சொல்கிறது, முதல்ல பார்த்தீங்கன்னா எல்லா நண்பர்களுக்கும் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், ஓகே. இன்னும் டிஎன்பிஎஸ் குரூப்புக்கு நீ கொஞ்சம் நாள் தான் இருக்குது, நீ சொல்லப்போனால் வந்து ஒரு 30 இருக்க வச்சுக்கோங்க, ஒரு மாதம் இருக்க வச்சுக்கோங்க, இருக்கிற கொஞ்ச நாளில் முதல் விஷயம் ஒன்றே ஒன்று தான். நீங்கள் இந்த ஆன்லைன் டெஸ்ட்டு புத்தகம் இதெல்லாம் வந்து முதல் மறந்துடுங்க, ஓகே. இதெல்லாம் என்ன சொல்கிறேன், அவங்களுக்கு லாபம் தரவும் நம்மளுக்கு லாபம் கிடையவே இங்கே கிடையாது. முதல்ல முக்கியமான விஷயம் என்னென்னா, சிலபஸ். குரூப் 4 சிலபஸை மொதல் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க, அது ஒரு 5 பக்கம் தான் வரும். அந்த 5 பத்தகத்தை நீங்கள் ஒரு முறைக்கு 2 முறை படிச்சுட்டாலே போதும், அதுதான் கண்டிப்பாக வரக்கூடிய குரூப் 4 கேள்வியை வந்து வரப்போகுது. இதை தவிர, ஓ இந்த பிடிஎஃப் தான் படிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பிடிஎஃப் ஃபுல்லாக படிக்கிறீங்க, ஆனால் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா வருங்க, கொஸ்டின் வரதுங்க ரொம்ப கம்மி, சொற்பமான கொஸ்டின் தான். மிஞ்சி போனால் அந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா வருங்க, என்ன சொல்கிறது, நிறையா பேர் சில பிடிஎஃப்ல அவுட் ஆஃப் சிலபஸ் உலகப்போர் பற்றி கொடுத்துருக்காங்க, முதல் உலகப்போர், இரண்டாம் உலகப்போர்லாம் கொடுத்துருக்காங்க. அது குரூப் 4 சிலபஸ்லேயே கிடையாது. குரூப் 4 சிலபஸ் இருக்கிற போது நல்லா படித்து முடிங்க, சிலபஸை வீட்டில் அவுட் ஆஃப் சிலபஸ் படிக்காதீங்க, ஓகே. இன்னும் கண்ட புத்தகம் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. முதல்ல எவன் ஒருவன், ஓகே, எவன் ஒருவன் இந்த 6th to 10th புக் வரைக்கும் இருக்க பள்ளி புத்தகம், சமச்சீர் புத்தகம், புது புத்தகம் வாங்கி வச்சுருக்காங்களோ அதுதான் உங்களுக்கு ரொம்ப தேவைப்படும் தேர்வுக்கு. ஏன்னா அதுலேருந்து தான் ஆல்மோஸ்ட் குவஷின் ஒரு 60-70% குவஷின் வரப்போகுது. இதை விட்டுட்டு அந்த அகாடமி புத்தகம் எல்லாம் சூப்பராக இருக்குங்க, இந்த அகாடமி புத்தகம் படித்தா பாஸுங்க, அந்த அக்காடையும் பிடிச்சி போ, அதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் வந்து மனசுலேயே வைக்காதீங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த ஆன்லைன் டெஸ்ட் பண்ணால் தான் பாஸுங்க, அதுக்கு ஒரு 2000 போடுவோம், கண்டிப்பாக நம்ம பாஸ் பண்ணிடலாம், அதுக்கு ஒரு 3000 போடுவோம், இதுக்கு 4000, அதெல்லாம் வேணவே வேணாம். முதல் விஷயம் ஒரு விஷயம் சிலபஸ், செகண்ட் ஸ்கூல் புக்ஸ், பள்ளி புத்தகம், இதுதான் முக்கியமான ஒரு அங்கம். இதை விட்டுட்டு இந்த ஒரே பிடிஎஃப் ஃபைல் படித்தா போதும் நம்ம பாஸுங்கிற மைண்ட் செட்லாம் விட்டுருங்க, புரிஞ்சா? ஒரே ஒரு பிடிஎஃப் ஃபைலில் பள்ளி புத்தகம் பிடிஎஃப் ஃபைல் தான் படிக்கணும், அதே மாதிரி குரூப் 4 சிலபஸ் தான் படிக்கணும். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், இந்த ப்ரீவியஸ் இயர் குவஷின் பேப்பர், ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் குவஷின் பேப்பர் இதை நீங்கள் நல்லா ரிவிஷன் பண்ண சொல்லுங்கள், கடைசி ஒரு 3 எடுத்துக்கங்க. டிஎன்பிஎஸ்சியில் அத்தனை எக்ஸாம்லேயும் டென்டர் ஸ்டடிஸுங்கிற குவஷின் பேப்பர் இருக்குது, அதை வந்து ஒரு கிளியர் கட்டாக ஒரு வகுத்து படிங்க. அப்படி படித்தா தான் உங்களால் பாஸ் பண்ண முடியுங்க. இந்த ஒரே பிடிஎஃப், 2 PDF நினச்சி படித்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ண முடியாது. இதை விட்டுட்டு நிறையா பேர் இந்த ஆன்லைன் டெஸ்ட்டுன்னு சொல்லி நிறையா டெஸ்ட்லாம் வைக்கிறாங்க, ஓகேவா? இதில் செப்பரேட்டாக சொல்லப்போனால் வந்து ஒரு டெஸ்ட் மட்டும் அட்டன் பண்ணுங்கள், ஒருத்தருக்கு மட்டும் 500 பே பண்ணி அந்த ஒரு டெஸ்ட் மட்டும் அட்டன் பண்ணுங்கள், அது போதும். இல்லைனா சார், இந்த டெஸ்ட்டே எனக்கு வந்து அமௌண்ட் ரசா சொன்னீங்கன்னா அட்டனே பண்ணாதீங்க. நீங்கள் நிறையா டெஸ்ட் என்ன சொல்கிறது, நிறைய ஃப்ரீ மெட்டீரியல் இங்கே இருக்குது நெட்டில், நிறைய ஃப்ரீ மாடல் டெஸ்ட் இருக்குது. இப்போ நம்ம சேனலில் வந்து மாடல் டெஸ்ட் மீது கொடுத்துருக்கோம், இதை நீங்கள் இந்த தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணாலே போதும். இதை தவிர நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் கேட்டால் வேணவே வேணாம், புரிஞ்சா? இதுக்கு வந்து நம்ம பே பண்ணி தான் படிக்கணும் கேட்டால் கேணாம், புக்கு அவ்வளோ வாங்கணும்னு கேட்டால் வேணாம். ஓ இந்த புத்தகம், ஓ அந்த நான் பேர் குறிப்பிட விரும்பல, ஒரு சில புத்தகம்லாம் இருக்குது அதெல்லாம் 5000-10000 விற்கிறாங்க, எவ்வளோ? அந்த ஒரு சில புத்தகம் வந்து 5000-10000. ஏன்னா வந்து அப்போ தான் வந்து மாணவர் என்ன சொல்கிறது, அதாவது ஆசையை தூண்டுறது. அதாவது வந்து ஒருத்தன் வந்து கருணையை நம்ம எதிர்பார்த்தோம்னா அங்கே பாஸ் பண்ணவே, அங்கே என்ன சொல்கிறது, விற்கவே விற்காது. அவன் ஆசையை தோணும் வேணும், குரூப் 4 இதை படித்தா போதுங்க, இந்த புத்தகம் தான் கண்டிப்பாக இதுலேருந்து தான் குரூப் 4 குவஷின் வருது. என்ன டிஎன்பிஎஸ்சி வந்து பப்ளிஷ் பண்ண மாதிரி சொல்கிறாங்க, டிஎன்பிஎஸ்சி தான் வந்து அவங்கள்ட்ட வந்து இந்த குரூப் 4க்கு இதுலேருந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டுருங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. அந்த அகாடமி, ஒரு அகாடமிக்கு பேர் நான் சொல்ல விரும்பல, இந்த அகாடமி சொல்லுவாங்க, பெரிய ரீச்சான அகாடமி, பெரிய அகாடமி, அவங்க சொல்கிறது தாங்க வரப்போகுது, வேறு ஒன்றும் கிடையாதுங்க. ஆனால் அந்த அகாடமி வந்து ஃப்ரீயாக வந்து மாடல் டெஸ்ட் பண்ணிக்கிறேன், அந்த டெஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணாலே போதும், புரிஞ்சா? இதுக்காக வந்து அவங்க ஆன்லைன் டெஸ்ட்டு, இவங்க ஆஃப்லைன் டெஸ்ட்டும் போய் ஜாயின் பண்ணவே வேணாம். ஒன்றே ஒன்று தாங்க, நான் லாஸ்ட் ஒன்று சொல்லி முடிச்சிடறேன், இன்ஸ்டியூட் போனால் பாஸ் பண்ண முடியணும்னு கேட்டால் கிடையவே கிடையாது. இன்ஸ்டியூட் போனால் உங்களுக்கு ஒரு கைட்லைன்ஸ் தான் பண்ணுவாங்க, ஓகே. அந்த கைட்லைன்ஸ் இப்போ வந்து யூடியூப் மூலம் பண்ணிடும். மிஞ்சி போனால் உங்களை படிக்கிற திறமை தான், நீங்கள் எப்படி படிக்கிறீங்க, உங்களுக்குள்ளே எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது, நீங்கள் எவ்வளோ உள்வாங்குறீங்க, அதை வச்சு தான் வெற்றிங்கிறது இருக்கும் இல்லையே. இன்ஸ்டியூட் போனால் தான் பாஸ் பண்ண முடியும், காசு கேட்டால் தான் பாஸ் பண்ண முடியும், இவ்வளோ புக்கு வாங்கினா தான் பாஸ் பண்ண முடியும்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து கிடையவே கிடையாது. நான் நிறையா பேர்த்த பார்த்துட்டேங்க, ஓகேவா? போன குரூப் 4 2019 குரூப் 4 சொல்லுவாங்க, 100க்கு 75% பேர் செல்ஃப் அப்ரிஷன் பண்ணவங்க, அவங்க தான் பாஸ் பண்ணுறாங்க ஒழியா. இன்ஸ்டியூட் போய் படித்தால் தான் பாஸ் பண்ண முடியும், இல்லை ஆன்லைன் டெஸ்ட் போட்டால் தான் பாஸ் பண்ண முடியும், இந்த புக்கு வாங்கினா தான் பாஸ் பண்ண முடியும்னு கேட்டால் அதெல்லாம் கிடையவே கிடையாது. ரெண்டு விஷயம் தான், ஒன்று ஸ்கூல் புக்ஸு,
இன்னும் அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் சிலபஸ் இந்த மூணு பிடிஎஃப் ஃபைல் இந்த மூணு பிடிஎஃப் ஃபைல் வேணால் நான் டெலிகிராமில் லிங்க் கொடுக்குறேன், அதை நீங்கள் அங்கே டெலிகிராமில் வந்து பாருங்கள். அந்த புக்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும். இதை விட்டு இதை அதெல்லாம் வேணும் வேணாம், அதெல்லாம் விட்டுருவோம். விட்டுட்டு ஃப்ரீயாக நீ இருக்கக்கூடிய நாட்களை எந்த ஒருத்தட்டும் ஏமாறாமல், யார் ஒருத்தையும் காசு கொடுத்து ஏமாறாமல் நல்லபடியாக படிப்போம். இன்னும் அரசு வேலையை வாங்கித்தரேன்னு சொன்ன பேர் வந்து காசுன்னு கேட்பாங்க, அப்படிலாம் கிடையவே கிடையாது. புரிஞ்சா? அதனால் வந்து இந்த வழிகளை ஃபாலோ பண்ணுவோம். இன்னொன்று ப்ராக்டிக்ஸ், ஓகேவா? கான்ஃபிடென்ட் இருக்கணும், ப்ராக்டிக்ஸ் இருக்கணும், ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் இருக்கணும், கான்ஃபிடென்ட்டோட படிங்க. இந்த டைம் குரூப் ஃபோர் டிசம்பர் மாதம் கையில் அப்பாயின்மெண்ட் வாங்கிடுவோன்னு நினச்சி படி. புரிஞ்சா? அதான் குரூப் ஃபோர் ஜூலை மாதம் நடக்குது, செப்டம்பர் மாதம் ரிசல்ட்டை என் கையில் டிசம்பர் மாதம் கையில் அப்பாயின்மெண்ட் இருக்கும்னு நினச்சி படித்தா கண்டிப்பாக சொல்கிறேங்க நீங்கள் பாஸ் 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 ஆயிரும்ல பாஸ் ஆயிரும் நினைக்கிற தன்னம்பிக்கை கூட நமக்கு லைக் பண்ணுங்கள், நமக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விட்டு நிச்சயம் இல்லை.